வெல்கம் டு மீடியா கிரிக்கன் யூடியூப் சேனல். போன முறை விஞ்ஞானம் மற்றும் ஆன்மீகம் இது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசத்தையும் இது ரெண்டுல எது பெருசு அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நாம உயிரின் ரகசியம் இதை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட போறோம். காலங்காலமா ஏன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தடவை விஞ்ஞானம் வந்து படிப்படியா மிகப்பெரிய அளவுல வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. எவ்வளவு வளர்ந்தாலும் இன்னும் உடல்ல இந்த உயிர் வந்து எப்படி இயங்குது, எப்படி உயிர் வருது, எப்படி உயிர் பிரியுது அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே விஞ்ஞானத்தால இன்னும் என்னன்னா அறிய முடியல. ஆனா தொடர்ந்து அதை நோக்கின ஒரு பாதையில விஞ்ஞானம் பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா பல வருஷங்களுக்கு முன்னுக்குட்டி மிகப்பெரிய அவதார புருஷர்கள், சித்தர்கள் இவங்க எல்லாருமே இந்த உயிரை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின ஞானத்தை வந்து என்னன்னா பெற்றிருக்காங்க. நான் போன வீடியோல சொன்ன மாதிரியே விண் தான் எல்லாமாவுமே இருக்கு. இந்த விண் தான் வெவ்வேறு அளவுல சேர்க்கப்படும் போதும் பிரிக்கப்படும் போதும் வெவ்வேறு பொருளா வெவ்வேறு எலமெண்டா மாறி நம்ம கண் முன்னாடி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, உயிரினங்களாவும் என்னன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த விண்ணை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எல்லா விஷயத்தையுமே நம்மளால செய்ய முடியும், சாதிக்க இயலாத எல்லா விஷயத்தையும் கூட சாதிக்க முடியும். அதே நேரத்துல இந்த விண் தான் எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் உயிராவும் இயங்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்ததாலதான் பல சித்தர்களும் சரி மிகப்பெரிய அவதார புருஷர்களும் சரி பல விதமான மாயாஜாலங்கள் எல்லாமே என்னன்னா செய்ய ஆரம்பிச்சாங்க. இயேசுநாதர் வந்து என்னன்னா யாருக்காவது கை கால வெட்டு போட்டிருந்தேன்னா அதை குணப்படுத்துவாரு, கிருஷ்ணர்னா மிகப்பெரிய மலையை ஒத்தவரா தூக்கி நிற்பாரு. இன்னும் பல விதமான சித்தர்கள் எல்லாருமே மிகப்பெரிய மாயாஜாலங்கள் எல்லாமே என்னன்னா சுலபமா செய்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஈஸியா வர்றது காரணம் என்னன்னா இந்த உயிரை பத்தின ரகசியங்களையும் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விண்ணு துகளை இந்த உயிர் துகளை நம்ம அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாலதான் இனி நாம உடல்ல உயிர் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம எல்லாரும் சிந்திக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு உடல் தானா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு உடல் கிடையாது, மூணு விதமான உடல் இருக்கு. இதுல ஒரே ஒரு உடல் தான் நான் பாக்குறது நீங்க பாக்குறது எல்லாமே திட உடல்னு சொல்லுவோம், எல்லாரோட கண்ணுக்குமே தெரியும் இதுதான் இந்த திட உடல். இன்னொரு ஒரு ரெண்டு உடல் இருக்கு, இந்த ரெண்டு உடலும் யாரோட கண்ணுக்குமே தெரியாது. மிகப்பெரிய தவசிகள், ஞானிகள், அவதார புருஷர்கள் இவங்களார கண்ணுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு உடலுமே தெரியும். நம்மளும்னா சுத்தர மாதிரி ஏதாவது ஆன்மீகத்துல ஈடுபட்டு தவம் செஞ்சு மிகப்பெரிய ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைஞ்சோம்னா நம்மளும் என்னன்னா உச்சர்கள் இந்த ரெண்டு உடலுமே கண்ணால பாக்கலாம். ஆனா சாதாரணமான மனுஷனா நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த ரெண்டு உடலையுமே பார்க்க முடியாது. அந்த ரெண்டு உடல் தான், ஒன்னு வந்து காரண உடல், இன்னொன்னு வந்து தூக்கும் உடல். இந்த காரண உடலுக்கு இன்னொரு பேர் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் ஆன்மா. இந்த தூக்கும் உடலுக்கு இன்னொரு பேர் உயிர், இன்னொரு பேர் ஆவி. கிறிஸ்தவத்துல கூட சொல்லுவாங்க மனிதனுக்கு என்னன்னா மூணு உடல் இருக்கு, சாதாரண ஒரு உடல் ஒண்ணு, அதுக்கு என்னன்னா ஆவி ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதே கான்செப்ட் தான் இதுவும், அதுதான் உண்மையும் கூட. எல்லா விதமான ஞானிகளுமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, சித்தர்கள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதுதான். இப்ப எப்படி இது ரெண்டும் நம்ம உடலோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லப்படுற காரண உடல் நம்ம உடலை மையமா வச்சு சுழண்டுகிட்டே இருக்கும். எப்படின்னா இது வந்து ஒரு காந்தம் மாதிரி, நம்ம சயின்ஸ் புக்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது படிச்சிருப்போம் ஒரு காந்தம் எப்படி இயக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வரைபடம் போட்டிருப்பாங்க காந்த மாதிரி ஒரு வரைபடம் போட்டிருப்பாங்க, அதை சுத்தி என்னன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போட்டிருப்பாங்க, ஒரு மையப்பகுதியில இருந்து அப்படியே ரவுண்டா அப்படி சுத்தி வந்து அதோட விசை போற மாதிரி அந்த விசைக்குள்ள எதெல்லாம் வருதோ அதெல்லாம் ஈர்த்து தனக்குள்ள தம்பத்துல வச்சுக்கிடும். இந்த மாதிரியான விசையோட காந்தம் இயங்குற மாதிரி என்னன்னா நம்ம சயின்ஸ் புத்தகத்துல என்னன்னா படிச்சிருப்போம். இந்த காந்தத்தை ரெண்டா உடைச்சிட்டோம்னா ரெண்டா உடஞ்ச வெவ்வேறு காந்தத்துக்கும் வெவ்வேறு தனி காந்த இயக்கங்கள் ஏற்பட்டு இயங்க ஆரம்பிச்சிடும். நல்லா கூர்ந்து கொஞ்சம் பார்த்தோம்னா விஞ்ஞானத்துல அப்ப அந்த காந்தத்தோட ஒவ்வொரு சின்ன அணுவுக்கும் ஒரு தனி காந்தம் இயங்கிட்டு இருக்கு. அந்த அணுலாம் சேர்ந்த கூட்டான மாளிகளுக்கும் ஒரு தனி தனி காந்தம் என்னன்னா இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மொத்தமா சேர்ந்த அந்த காந்தம் நம்ம பாக்குற அந்த காந்தத்துக்கும் தனி ஒரு காந்தம் இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம உடலுக்கும், நம்ம உடலுக்கு மொத்தமா ஒரு காந்தம் என்னன்னா இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம உடலோட ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் தனித்தனியான காந்த விசைகள் இயங்கிக்கிட்டே இருக்கு. இந்த காந்த விசை ஏதோ எதுக்கு கட்டுப்பட்டு இயங்குது அப்படின்னா, இந்த விண்வெளி அதாவது பிரபஞ்சம் யூனிவர்ஸ் சொல்றோம்ல, இந்த யூனிவர்ஸுக்கு அப்பாற்பட்டு போனோம்னா எதுவுமே இல்லாத ஒரு இடம் வரும், சுத்த வெளின்னு சொல்லுவோம். விஞ்ஞானிகள்லாம் அந்த இடத்துல எதுவுமே இல்ல, ரேடியேஷன் அனுப்பினாலும் போக மாட்டேங்கி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து வேக்யூம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருந்து ஒரு விசை வருது. அந்த விசைக்கு கட்டுப்பட்டு தான் ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு உயிருக்கும் என்னன்னா இந்த ஜீவகாந்தம் என்னன்னா இயங்கிட்டு இருக்கு. அந்த எதுவுமே அற்ற இடத்த தான் வெவ்வேறு மதத்திலயும் நம்ம என்னன்னா கடவுளா கும்பிடுறோம்.
அது என்னங்கறத இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஆனா அது அது இருக்கிறனாலதான், அதுல இருந்து வர்ற விசையினாலதான் எல்லா உயிரினங்கள் உடம்புலயுமே இந்த ஜீவகாந்தம் ஒட்டி இயங்கிட்டு இருக்கு. இந்த ஜீவகாந்தத்தோட ஈர்ப்பு கேத்தாப்புலதான் இந்த நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த விந்துகள் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் முழுக்க என்னன்னா இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி என்னன்னா பூமிக்குள்ள என்னன்னா இந்த விந்துகள்கள் அங்கங்க இயங்கிட்டு இருக்கு. இந்த விந்துகள்கள் எல்லாம் இந்த ஜீவகாந்தம் தன்னோட காந்த விசை மூலமா அட்ராக்ட் பண்ணி நம்ம உடலுக்குள்ள வச்சிருக்கு. வெளியில ஃப்ரீயா இயங்கிட்டு இருக்கிற விந்துகளை நம்ம விந்துகள்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்குள்ள அது வந்த பிறகு, அதாவது அந்த நம்ம உடலோட காந்த விசை அந்த ஜீவகாந்த விசைக்கு உட்பட்ட பிறகு அதை வந்து என்னன்னா உயிர் துகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னன்னா சூக்குமூடல். காந்தத்தோட ஈர்ப்பு ஏத்தாலும் நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு இயங்கிட்டு இருக்கு. இந்த ஜீவகாந்தம் அதாவது என்னன்னா இந்த ஆன்மா நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்க வரைக்கும் தான் இந்த உயிர் வந்து நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கும். எப்போ இதோட இயக்கம் வந்து தடைபடுதோ இல்ல இல்லாம போதோ அப்ப நம்ம உடலை விட்டு உயிர் வந்து பிரிஞ்சிடும். அதாவது என்னன்னா நம்ம வந்து இறந்துருவோம். எப்படி இறக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிற முன்னுக்குட்டி, இப்படி இந்த ஜீவகாந்தம் எப்படி நமக்குள்ள வந்து வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோம். நம்ம குழந்தையா பிறக்கும் போது இந்த ஜீவகாந்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நடுவுச்சி இந்த இடத்துல சொல்லுவோம். இந்த நடுவுச்சி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நடுவு மண்டையெல்லாம் பார்த்தோம்னா துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல உயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த மையமா வச்சுதான் காந்த விசை என்னன்னா இயங்கிக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு கை குழந்தைக்கு. உயிரும் என்னன்னா அந்த காந்த விசைக்கு ஏத்தாப்புல குழந்தையோட உடம்ப ஒட்டிக்கும். ஒரு வளர வளர அதோட மையப்பகுதி இறங்கிக்கிட்டே வரும். எங்க வரும்னா இங்க வரும், ஆகினை அப்படின்னு சொல்லப்படுற இந்த சக்கரத்துக்கு வரும். அடுத்து அப்படியே இறங்கி இங்க இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு சக்கரமா இறங்கிட்டே இருக்கும். என்னென்ன சக்கரம்ங்கிறத நான் பின்னாடி உள்ள வீடியோல சொல்றேன். ஒவ்வொரு சக்கரமா இறங்கி இறுதியில மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இறுதி சக்கரத்துக்கு வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த இறுதி சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இனப்பெருக்க உறுப்புக்கு பக்கத்துல இருக்கும். இந்த இனப்பெருக்க உறுப்புக்கு பக்கத்துல ஜீவகாந்தத்தோட மையப்பகுதி வந்து இயங்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம என்னன்னா வயசுக்கு வரோம். நம்ம வயசுக்கு வந்ததுல இருந்து நம்ம இனப்பெருக்க உறுப்பு மையமாச்சுதான் இந்த ஜீவகாந்தம் இயங்கிட்டு இருக்கு. உயிர் நம்ம உடம்புல என்னன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கு. திருமணங்களுக்கு கல்யாணம் முடியுது, குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு அந்த இனப்பெருக்கு உறுப்புல இருந்து வர்ற அந்த விந்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி நான் யாரையும் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு செல்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தனித்தனி ஜீவகாந்தம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா அந்த ஜீவகாந்தோட மையப்பகுதியை நம்ம இனப்பெருக்க உறுப்பா மாறினால அதோட அழுத்தம் எல்லாம் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மையப்பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தமா வந்து இணையும். அப்ப எல்லா உயிரும் அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டா அப்படியே சேர்ந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் என்னன்னா அந்த இடத்துல ஏற்படும். அதனாலதான் விந்துக்களுக்கு என்னன்னா உயிர் கிடைக்குது. அந்த விந்துக்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ஜீவகாந்தம் ஏற்பட்டு அதுக்கும் உயிர் கிடைக்குது. அப்புறம் அந்த விந்துக்கள்னா பெண்ணோட உடம்புக்கு போன பிறகு பெண்ணோட உடம்புல மையப்பகுதியா இயங்கிட்டு இருக்கிற அந்த ஜீவகாந்தத்துல இருந்து உயிர்கள் எல்லாம் ஒன்னா கூட்டா சேர்ந்து அந்த உயிரை வளர்க்கும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவகாந்தம் உயிர் என்னன்னா வெவ்வேறு பரம்பரையா என்னன்னா டிரான்ஸ்பர் ஆகி வெவ்வேறு உயிர்கள் ஏற்பட்டு நம்ம என்னன்னா போய் எங்கி வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்படி இந்த உலகத்துல உயிர்கள்லாம் தோன்றுச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஆனா எப்படி நம்ம உடம்புல உயிர் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் இப்ப என்னன்னா சொல்லிட்டேன். இப்ப நம்ம உடம்புல வந்து இந்த ஜீவகாந்தத்தோட ஈர்ப்புக்கு ஏத்தாப்புல உயிர் வந்து என்னன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி இது வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது, எப்படி நம்ம வந்து மரணத்தை சந்திக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீவகாந்தம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட புலன்களுக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற எல்லா செயல்களுக்குமே இதுதான் வந்து என்னன்னா ஒரு ஃபியூவல் மாதிரி. இப்ப நான் வந்து உங்களை பாக்குறோம்னா என் கண் பார்வைக்கு வந்து என்னன்னா ஒளி தருறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீவகாந்தம் தான். நான் பேசுறது, நீங்க என்னைய பாக்குறது, நான் நடக்கிறது, ஓடுறது, சாப்பிடுறது, எல்லா விஷயத்துக்குமே செலவாகிறது இந்த ஜீவகாந்தம் தான். இது மட்டும் இல்லாம நான் சிந்திக்கிறேன், இந்த சிந்திக்கும் போது இந்த ஜீவகாந்தம் தான் செலவாகும். இந்த ஜீவகாந்தம் செலவாக அதாவது என்ன செலவாகும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் ஜீவகாந்தம் தான் செலவாகும். அப்படி செலவாகும் போது அந்த அதோட ஈர்ப்புல இருந்த உயிர்கள்லாம் நம்ம உடம்பு விட்டு என்னன்னா பிரிஞ்சிடும். உடனே நம்ம செத்துருவோமா அப்படின்னு இல்லை, என்னன்னா அது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். வயசாகிற வரைக்கும் என்னன்னா நம்ம என்னன்னா நிறைய விஷயங்களை பேசுவோம், நிறைய விஷயங்களை செய்வோம், மூச்சு விடுவோம், சாப்பிடுவோம், நிறைய விஷயங்கள் வச்சு டென்ஷன் ஆகும், கோவப்படுவோம், சந்தோஷப்படுவோம். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஜீவகாந்தம் செலவாகி மொத்தமா ஜீவகாந்தம் செலவானப்படுதான் நம்ம உடம்புல உள்ள உயிர் இருந்ததுன்னா பிரியும். சில பேருக்கு மரணம் சீக்கிரமா சந்திக்கும். ஏன் அப்படி சந்திக்குதுன்னா அவங்களோட கெட்ட பழங்களுக்கு ஏத்தாப்புலதான். உதாரணத்துக்கு நம்ம இன்பம் அனுபவிக்கும் போது ஜீவகாந்தம் வந்து செலவாகும். ஆனா அளவிட முடியாத ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் போது ரொம்ப அதிகப்படியான ஜீவகாந்தம் செலவாகும். எப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜூஸ் குடிச்சோம்னா இன்பம் வந்து செலவாகும். ஆனா இதே இது ஒரு கெட்ட பழக்கம் உள்ள ஒரு போதைப் பொருளை நம்ம வந்து யூஸ் பண்றோம்னா அதிகப்படியான ஜீவகாந்தம் செலவாகும். அப்போ என்னன்னா அதிகப்படியான உயிர் துகள்கள் நம்மளை விட்டு போகும். அப்போ நம்மளோட மரணம் வந்து சீக்கிரம் கிட்ட வர்றதுக்கு என்னன்னா நெருங்கிட்டு இருக்கு. இன்னொரு கேள்வி உங்களுக்கு உள்ள எழுப்பலாம், இப்போ அவன் வந்து மிகப்பெரிய குடியாரன், அவன் ரொம்ப வருஷம் வாழ்றான், இவன் பாருப்போ டீ டோட்டல் தான், இவன் ஏன் சீக்கிரம் செத்து போயிட்டான் அப்படின்னா
கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு குடி பழக்கமோ இல்ல சிகரெட் பழக்கமோ மட்டும் இல்ல, எல்லாமே கெட்ட பழக்கம் தான். எப்படின்னா ஒரு அதிகப்படியான கோவப்படுறதுனாலும் சரி, இல்ல கட்டுப்படுத்தாத ஒரு படுத்த முடியாத ஒரு பாலியல் இச்சைகள்னாலும் சரி, மத்தவங்க நம்ம பார்த்து புறமா படுற விஷயங்கள், மத்தவங்க ஆக அவன் அப்படி போயிட்டானே இப்படி ஆகிட்டானே அப்படின்னு போடுற விஷயங்கள், நம்ம கவலைப்படுற விஷயங்கள், துன்பங்களை அணுகிற விஷயங்கள், எல்லாத்துக்குமே ஜீவகாந்தம் செலவாகிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமான ஜீவகாந்தம் செலவிடும் போது நம்ம உயிர் வந்து சீக்கிரமா பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டுனாலும் அதிக நம்மளுக்கு வந்து அதிகப்படியான வலி வரும், அதிகப்படியான வலி ஏற்படும் போது ஜீவகாந்தம் செலவாகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டைம்ல டக்குன்னு செலவான பிறகு உயிர் போயிடும். இதுதான் என்னன்னா கான்செப்ட். ஆனா இந்த ஜீவகாந்தம் நம்ம மொத்தமா காலி வரது முன்னிட்டு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து தூயவனா, அதாவது என்னன்னா சொர்க்கத்துக்கு போவான், நம்ம நல்ல செஞ்சா சொர்க்கத்துக்கு போவோம்ங்களா, உண்மையிலேயே அவன் வந்து பியூரா இருந்தாம்னா அவனோட ஜீவகாந்தம் வந்து மறுபடியும் என்னன்னா குழந்தைக்கு, அதாவது கை குழந்தையா இருக்கும்போது எப்படி அவன் இருந்தானோ அதே மாதிரி இந்த ஜீவகாந்தம் அவனோட நடுவுச்சி மண்டைக்கு வந்துடும். நடுவுச்சிக்கு மண்டைக்கு வந்து அதுக்கப்புறம் உயிரோட சேர்ந்து பிரிஞ்சிடும். அது வந்து முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க. மத்த ஆளுகளுக்கு எல்லாம் எதுல இருந்து ஜீவகாந்தம் இருந்து பிரியும் பாத்தீங்கன்னா, அதோட மைய போய் நேரம் கழுத்துக்கிட்டு வந்துடும். நிறைய பேர் நம்ம வயசான ஆளுக்கெல்லாம் சாகும்போது பார்த்துக்கணும், கழுத்துல இருந்து இழுத்துக்கிட்டே இருக்கும், அதை மையப்பதியா வச்சு அதனால இயங்கிட்டே இருக்கும். அதுல இருந்து அப்படியே என்னன்னா பிரிஞ்சு ஜீவகாந்த காலையான உயிர் என்னன்னா பிரிஞ்சு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உயிர் நம்ம உடலை விட்டு என்னன்னா பிரியுது, மரணிக்கும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் தான் உயிரோட ரகசியம். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தங்களோட எமோஷன், தங்களோட பழக்க வழக்கங்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டதாலதான் சித்தர்களும் சரி, மிகப்பெரிய அவதார புருஷர்களும் சரி, மிகப்பெரிய ஆண்டுகாலம்லாம் வாழ்ந்திருக்காங்க. சொல்லுவாங்க 200 வருஷம் வாழ்ந்தாரு, 300 வருஷம் வாழ்ந்தாருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த உயிரையும் ஜீவகாந்தத்தையும் தேவையில்லாம செலவழிச்சிடக்கூடாது, கரெக்டா நம்ம வாழ்க்கையை இயக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து பயன்படுத்தினாலதான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க. இன்னும் இந்த மாதிரியான ஜீவகாந்தம் உயிர் துகள்கள்லாம் நம்ம அதிகமா செலவு பண்ணாம இருக்க என்ன செய்யணும்னா, நல்ல பழக்க வழக்கம் கொண்டு வரணும், சரியா சவைச்சு சாப்பிடணும், மூச்சு விடும்போது நிதானமா மூச்சு விடணும். கவலைகள் வரும், நம்ம வாழ்க்கையில கவலை வராம இருக்காது, ஆனா என்னன்னா அதுலயே நம்ம என்னன்னா தங்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் மத்தவங்க நினைச்சு பொறாமப்படுறது, மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யறது, மத்தவங்க இருந்து சாபம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அதுவே என்ன நம்ம ஜீவகாந்தம் தான் குறைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் பின்னாடி உள்ள வீடியோல சொல்றேன், எப்படி நம்ம செய்யற நன்மை தீமைக்கு ஏதாப்புல இந்த ஜீவகாந்தம் வந்து நம்ம உடம்புல கூடி குறையுது அப்படிங்கிற விஷயத்த பின்னாடி வர வீடியோல நான் சொல்றேன். அதிகப்படியான இன்பங்கள் அனுபவிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களாலையுமே ஜீவகாந்தம் செலவாகி செலவாகி நமக்கு மரணம் சீக்கிரம் நம்மளுக்கு நம்மளோட வாசப்படி வந்து நிற்கும். அதனால தொடர்ந்து நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டு வாங்க, மற்றவங்களுக்கும் நல்லது செய்யுங்க. இதே மாதிரியான அமைப்பு தான் எல்லா உயிரினத்துக்குமே இருக்கு. நீங்க மறக்காம இந்த மீடியா கிரிங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.